சந்தைக்கு போகணும்னா போக சொல்லிட்டேன். தனியா அனுப்பி வச்சிருக்கேன். இல்ல, துணைக்கு பாடி கார்ட்ஸ் அனுப்பிச்சு வச்சிருக்கேன். அந்த பாடி கார்ட்ஸ் கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சிட்டேன். இனிமே என்னதான் ராஜ்யம். முதல்ல என் மாமா வாடி, அப்பதான் தெரியும் நீ ஹீரோவா இல்ல ஜீரோவான்னு. இந்த சுத்து வட்டாரத்துல உன்னை எங்கேயாவது பார்த்தேன், தொலைச்சு கட்டிடுவேன். இந்த மாமா வடிச்சிட்டு இவன் ஹீரோ ஆயிடுவான்னு நினைச்சேன், இவனும் ஹீரோ ஆயிட்டானே. இந்த ஐடியாவும் வேஸ்டா போயிடுச்சு. இந்த ரவுடி மாமா வடிக்கிறதுக்கு எங்க இருக்கானோ என் ஹீரோ? இங்க இருக்க கிருஷ்ணா. நான் எங்க இருக்கேன் கண்டுபிடிச்சுக்கிட்டு வா. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? பசுக்களுக்கு மத்தியில அந்த கிருஷ்ணா என்ன பண்ணிட்டு இருந்தா? பால் குடிச்சிட்டு இருந்தான். நானும் அதான் பண்ணிட்டு இருந்தேன். கிருஷ்ணா, சின்ன குழந்தை மாதிரி இன்னும் பால் குடிக்கிற புத்தி உன்னை விட்டு போலியா? சைத்தரி சைத்தான்கி பச்சை, நான் இன்னும் சின்ன குழந்தை தாமா. குண்டுமணி. என் பேரு குண்டுமணி இல்ல. உன் பேரு என்ன குண்டுமணி? ருக்கு. அது உங்க அப்பா அம்மா வச்ச பேரு. நான் உன்னை ஆசையா கூப்பிடுறது குண்டுமணின்னு தான். இன்னொரு தடவை நீ என்ன அப்படி கூப்பிட்டேன்னா கோச்சுக்காதரா குண்டுமணி. முத்து முத்தா குண்டு குண்டா இருக்கிற உன்ன குண்டுமணின்னு கூப்பிடாம வேற எப்படி கூப்பிடுறது? ஆசைப்பட்டு வச்சாங்களோ பாத்து பாத்து. காலையில டிபன் வேற திங்கல. இப்ப என்ன தூக்கிட்டு போறேன் இருக்கு.
நீ இந்த கண்ணு விட்டு எடுத்துட்டு ஆஸ்பத்திரி போ. நான் அவள என் பேரு டிஷியோ கிருஷ்ணா. முகத்தை பார்த்தா தல தலன்னு ரோஜாப்பு மாதிரி இருக்கு, மனசு மட்டும் முள்ளு. இதப்பா, என் கண்ணு குட்டி இடிச்சுட்டு அதுக்கு என்னாச்சுன்னு திரும்பி பார்க்காமலே வரிய. நீ என்ன பொண்ணா இல்ல களிமண்ணா? நான் கடைக்கு பேசு. யார்கிட்ட பேசுற? என்ன யாரு நினைச்சுக்கிட்ட? நீ யாரா இருந்த எனக்கு என்ன? குதிரைக்காரி. நீ என்ன ஆகாசத்துல என்ன குதிச்சு வந்துட்ட? நான் எங்க இருந்து வந்தேனோ நீ அங்கிருந்தா வந்திருக்க. மனச ஒழுங்கா வச்சுக்கிட்டு வண்டியை ஓட்டணுமா? நீ மனச ஒழுங்கா வச்சுக்க, பணம் எவ்வளவு வேணாலும் வாங்கிய. பயப்படாத, உங்ககிட்ட நிறைய பணம் இருக்குன்ற திமிர்ல தானே இப்படி பேசுற. குதிரையை ரோட்ல ஓட்டாம உன் தலையில ஓட்டுவாங்களா? ஓஹோ, அவ்வளவு தைரியம் இருக்கா உனக்கு? ஓட்டுவியா? என் தலைமையில ஓட்டுவியா? இது என்ன உங்க அப்பா விட்டு ரோடா? மாட்டு வண்டிக்கே இவ்வளவு திமிர் இருக்கும் போது குதிரை வண்டிக்கு. தேசியம் கிருஷ்ணா, பார்த்துக்கிட்டே இந்த மாடு இந்த குதிரையை என்ன பண்ண போறேன்னு. என்ன அடிச்சுப்பியா? இந்த திஷு கிருஷ்ணா பிடிச்சா விடவே மாட்டான். அடி எப்படி இருக்கு? என் கண்ணு குட்டி திரும்பி வர வரைக்கும் உன்னை நான் விட போறதில்ல. தண்டங்களா, வேலைக்கு சாப்பிட்டு மாடு மாதிரி வளர்ந்துருக்கீங்க, கஞ்சி குடிக்கிட்டு போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? யார் அவன், எங்க இருக்கான்? Thank you.
ரேகாவை கட்டி போட்டு வச்சிருக்க. என்ன திமிட உனக்கு? சரி சைத்தன் கா பச்சா இஷு கிருஷ்ணா மேலையா கை வைக்கிற. ரோட்ல விளையாடும் போது ரொம்ப உஷாரா விளையாடணும். லகான் பிடிக்காத குதிரை எல்லாம் அலைஞ்சிட்டு இருக்கும். புரியுதா? இந்த தாவணி எப்படி இங்க வந்தது? ஒருவேளை என் கிருஷ்ணாவள? சிச்சி, என் கிருஷ்ணா அப்படிப்பட்டவர் இல்ல. உன்னை இப்படி பார்க்கும் போது எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு. என் கிருஷ்ணா உன்னை பார்த்திருந்தா சிச்சி சிச்சி, உன்னை அவர் பார்க்காததே நல்லது. அம்மா தாயே, நீ முதல்ல இங்க இருந்து போ. உனதான் சொல்றேன், போ. என் கிருஷ்ணா என்ன தவிர வேற யாரையும் பார்க்க கூடாது. போட போ, உங்க அம்மா கூப்பிடுறாங்க. போ கிருஷ்ணா, என் கூட வா. சைத்தான் கிப்பாச்சி, என்ன இருக்கு இங்க கூட்டிட்டு வந்த? மழை பெய்யுது இல்ல? அதான் நான் நல்லா நினைச்சிட்டேன்ல. இதுக்குதான் அதான் வந்துருச்ச. இன்னும் என்ன? உனக்கும் வந்துருச்சா? அப்புறம் என்ன? உனக்கு வர்றதெல்லாம் எனக்கு வரணும்ல? வேண்டாம், அதுக்கு தான் டச்சிங் பண்ணாம தள்ளி வைக்கறேன். அது சரி, இப்ப எப்படி வீட்டுக்கு போறது? கொடை என்ன கொடுக்கணும்? ஒண்ணு கொடுக்கணும், கொடை இருந்தாதான் வீட்டுக்கு போக முடியும் சொல்றேன். ஏதோ கூடன்னு சொன்னியாக்கும் நினைச்சேன். அவ்வளவுதானா? அவ்வளவுதான். நான் நினைச்சு கூட பாக்கல பாட்டி. அங்க இங்க கை காலு மாமா உடம்பு பூரா டிசைன் டிசைன் தான். மாமாவோட ஒரு டிசைன் கூட பிரயோஜனமே இல்ல தெரியுமா? பாவம் மாமா, எனக்காக எவ்வளவு டிசைன் வாங்க வேண்டியது தெரியுமா? அவ உயிரோட இருந்திருந்தா உனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குமா? அப்பா செத்தவங்கள ஏன் மாமா திரும்ப கூப்பிடுறேன்? நான் இங்க செத்துக்கிட்டு இருக்கேன்ல, தாங்காதையா இந்த புள்ள? டிஷ்யூ டிஷ்யூ
வெளியே போய் பார்த்துக்கலாம் வாடி மெல்ல விஷு கனவெல்லாம் நனவாட்டா வாடி மெல்ல எப்போ பார்த்துக்கலாம் வாடி மெல்ல சாந்தியோட பால் கடைசி விட்ட குப்பம்மா வீட்டுக்கும் பக்கத்து விட்ட பத்மாவுக்கும் ஆயிடுச்சு. நட நட வைஜெயந்தி ஐத்தரி சைத்தன்கி பாச்சி நான் பால் கறக்கிற இடத்துக்கு நீ எடுக்க வந்த கொஞ்சம் பால் தரியான்னு கேட்டு போலான்னு வந்த உனக்கு பால் கொடுக்க நான் எருமைய நான் கேட்டது பசுவோட பால் தரியானுதான் என்ன டச் பண்ண கூடாதுன்னு உனக்கு எவ்வளவு தர சொல்லிருக்கேன் நான் டச் பண்றதால உனக்கு என்ன நஷ்டம் நஷ்டம் இல்ல கஷ்டம் உனக்கு கஷ்டம்னா எனக்கு தொண்ணூத்தி ஒன்னு அப்பா நூத்தி ஒரு காய் உடைச்சாச்சு என்னப்பா நூத்தி ஒரு தேங்காய் உடைக்கிறேன்
அப்படி இன்னைக்கு என்ன விசேஷங்க? அதாவது என்ன விசேஷம்னா, நான் நல்லா இருக்கணும், நான் சுகமா இருக்கணும். என்ன தவிர வேற யாரும் நல்லா இருக்க கூடாது என் குட்டி அண்ணனுக்கு. என் முந்தி குட்டை, அம்மா கேட்டது ஒண்ணு இல்ல. என்ன சொல்லு அம்மா? இன்னைக்கு நம்ம ருக்கு செத்து பொழைச்ச நாள். அப்படின்னா? அதாவது அப்படின்னா, எனக்கு சின்ன வயசுல பெரிய நோய் வந்து குணமாச்சு இல்ல? அதுவா? புரிஞ்சது புரிஞ்சது. அதுக்காகத்தான் இங்க வந்து நேர்த்தி கடனை செலுத்து. முடிஞ்சதுல தீபாரத்தன் ஆரம்பிச்சுட்டாங்க, வாங்க போலாம். நல்லா இல்லையா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. என்னண்ணா? ஏண்டா இப்படி ஓடுறங்க? சினிமா வந்துருச்சு. எந்த சினிமா? ஐயோ சினிமா இல்லண்ணா, சிங்க சர்க்கஸ்ல தப்பிட்டு வந்துருச்சு. சிங்க எதுக்கு ஊருக்குள்ள வந்துருச்சு? என்னப்பா இது, ஊர்ல பத்திர கூட காணும்? ஐயோ கிருஷ்ணா, கிருஷ்ணா சீக்கிரம் வாடா. என்னமா அங்க பாருடா, யாரோ ஒரு பொண்ணு சிங்கத்திட்ட மாட்டிட்டு இருக்கு. யாரோ மாட்டிக்கலமா, அந்த குதிரைக்காரி. போடா சீக்கிரமா போய் காப்பாத்து. சிங்கத்தையா பொண்ணியா? போட. சரி சரி. அநியாயமா எங்கிட்ட வந்து மாட்டிட்ட பாத்தியா? உன் பேர் என்னம்மா? ரேகா. உன் ஊரு? இங்க எதுக்கு வந்த? பாட்டி வீட்டுக்கு. அம்மா அப்பா எல்லாம் இருக்காங்களா? அப்பா இங்க இல்ல, மெட்ராஸ்ல இருக்காரு. அம்மா பார்த்ததில்ல. நான் வரேம்மா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எங்கே? வீட்டுக்கு. எப்படி போவ? ஐயோ குதிரை வண்டி கூட இல்லை. இப்போ நான் எப்படி போறது? கிருஷ்ணா. சரிம்மா. தைரியண்டி உனக்கு. கிருஷ்ணா!
காதலிக்கிறதுக்கு நல்ல குணம் தான் வேணும். ரவுடித்தனம் இல்ல. உன் துப்பாக்கியில இருக்கிற குண்டு இப்ப எங்களை எதுவும் செய்ய முடியாது. எங்க காதல உன்னால சாகரிக்க முடியாது. ஜாக்கிரத, இன்னொரு தடவை எங்க விஷயத்துல நீ தலையிட்ட. உங்க மாமா வர வரைக்கும் சும்மா இரு, உள்ள வாடா. பயப்படா, இந்த ஜென்மத்துல நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது. எங்க போயிட்டாய்வ? நல்ல ஏமாந்தியா? சைத்தான்கி பச்சி. எதுக்காக இந்த நாடகம்? ஒரு நிமிஷம் என் உயிரை நின்னு போச்சு. எனக்கு தான் உயிரே போயிடுச்சு. நீ அந்த சர்க்கஸ் சிங்கத்தோட சண்டை போட்டல்ல, அதான் உனக்கு என்ன ஆச்சுன்னு பாக்கலன்னுதான் வழியிலேயே நின்றுட்டு இருக்க. அதுக்காக இப்படி இல்லாம விளையாடுறது ஏன்? நான் சாகர்ல இஷ்டம் இல்லையா? விளையாட்டு கூட இப்படி எல்லாம் பேசாத. கோவம் ஐடியா? சரி, தப்புதான் தப்புதான், மன்னிச்சிரு. இன்னொரு தடவை இந்த மாதிரிலாம் விளையாட மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. இப்படியாவது நீ என்ன டச்சிங் பண்ணல? இது டச்சிங் இல்ல, ப்ராமிசிங். எதுக்கு இப்படி துடிச்சுக்கிட்டு இருக்க? ஏன் இதயமும் ஒன்ன மாதிரி தான் துடிச்சுக்கிட்டு இருக்கு. நீ என்ன பண்றேன்னா, என் லவர் கிட்ட போய் ஏன் இதயம் அவளுக்காக படபடன் துடிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லி அவளை இங்க கூட்டிட்டு வா. என்ன, ஓகேயா? அப்புறம் என்ன யோசிச்சுட்டு இருக்க? போ. சிக்கிடுவா சின்ன பொண்ணு, சிக்கி விடுவா மடியில் வந்து விடுவா. மழை ஜோராகி வருது, திண்டம் சூடாகி விடுது. கண்ணே நான் அருகில் இருந்து தரவோ இனிய காதல் விருந்து. சிக்கிடுமா 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 சின்ன பொண்ணு, சிக்கி விடுவா மடியில் வந்து விடுவா, மடியில் வந்து விடுவா. Thank you.
வாயினில் மதுவாகி வருவதும் பெண்ணுதானோ இளமையில் சுருதியாகி இளங்குயில் ரதியாகி இன்பம் மார்போடு வந்து இங்கு கை மீது விடுது மீது விரிந்தாடு முடி அழகு திரணன 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 கண்ணன் கண்ணுக்கு இவள் அழகு திரணன 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 சிக்கிடுமா சிக்கிடுமா சின்ன பொண்ணு சிக்கி விடுமா மடியில் வந்து விடுமா சிக்கிடுவா 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 சின்ன பொண்ணு சிக்கி விடுவா மடியில் வந்து விடுவா மழை ஜூராகி வருது இடம் சூடாகி விடுது கண்ணே நான் அருகில் இருந்து தரவோ இனிய காதல் விருந்து சிக்கிடுமா 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 சின்ன பொண்ணு சிக்கி விடுவா மடியில் வந்து விடுமா மடியில் வந்து விடுமா கரிசனிதா காரிசா சுரங்களை நான் அள்ளி தருவேன் சன்மானம் உள்ளத்தை நான் அள்ளி தருவேன் சன்மானம் அந்த சங்கீத சரணம் இங்கு உன் பேச்சில் வரணும் பெய்யும் மழையழகே திரணன 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 தொட தொட மின்னும் கண்ணழகே சிக்கிடுவ 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 இந்த பொண்ணு சிக்கி விடுவா மடியில் வந்து விடுவா சிக்கிடும 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 சின்ன பொண்ணு சிக்கி விடுமா மடியில் வந்து விடுமா கண்ணே நான் அருகில் இருந்து கண்ணேன் இனிய காதல் விருந்து சிக்கிடுவா 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 சின்ன பொண்ணு சிக்கி விடுவா மடியில் வந்து விடுவா சூடாகி விடுது சிக்கிடுவா 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 சின்ன பொண்ணு சிக்கி விடுவா மடியில் வந்து விடுவா மடியில் வந்து விடுவா வழிக்கு விழுந்திய கனவு கண்டுகிட்டே வந்தா இதான் அப்படிலாம் ஒண்ணு இல்ல களிமண்ல கால் வச்சல வழிக்கிருச்சு அவ்வளவுதான் மண்ணுல கால வச்சியா இல்ல மனச தடுமாற விட்டியா சும்மா இருண்ண என்னென்னவோ பேசிக்கிட்டு என் மனசுல எதுவும் இல்ல ஏய் கள்ளி கள்ளி எங்கிட்டயே பொய் சொல்ற பாத்தியா பொய் என்ன தெரியுது இல்ல அப்புறம் ஏன் சும்மா இருக்கியா நான் இங்க சும்மா இருக்கேன் இந்த தங்கச்சி மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்காத அண்ணன் நினைச்சியா என்ன எனக்கு எல்லாம் தெரியும் இந்த சேலை இந்த ஒட்டியானோ இதெல்லாம் யாருக்குன்னு நினைச்சேன் எல்லாம் உனக்கு தான் உன் மனசுல யார் இருக்கான்னு எனக்கு நல்லா தெரியும் கூடிய சீக்கிரம் அவனுக்கும் உனக்கும் தாம் தூம்னு இந்த ராஜன் கூடவே விளையாடுறான் அந்த தரித்திரம் பிடிச்ச கிருஷ்ண இந்த நெருப்பு கூட சரசமானா பாதிப்பு அவனுக்கு தான் அவனுக்கு தெரியல நாளைக்கு காலையில உதிக்கிற சூரியனை அவன் பார்க்க கூடாது Thank you.
என்ன 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 ரிப்போர்ட் பண்றீங்க? அம்மா அம்மா சீக்கிரம் எந்திரமா. ஐயோ 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 கிட்டா, சாவரத்துக்கு முன்னாடி வைக்கிறவனுக்கு சாவுன்னா என்னன்னு தெரியாது. இன்னைக்கு சாவுன்னா என்னன்னு தெரிஞ்சுக்க. ரெண்டு நாளா அவங்க யாரும் சாப்பிடவே இல்லப்பா. அம்மா கூட சாப்பிடல.
குண்டுமணி நீயா? நான் தான். இதெல்லாம் உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் வச்சுக்க. எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆகாசத்தை பாத்துட்டு உட்கார்ந்தா எப்படி? என் கிருஷ்ண எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக தான் சந்தைக்கு போய் உனக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் ஓ ஐடியா தான். ஆமா குட்டி கண்ணா, குடுக்கிறதுக்கு இன்னொண்டு பாக்கி இருக்கே. என்ன? ஜெகநாதா, ருக்கு கல்யாணத்துக்கு வரன் ஏதாவது பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். ஆனா ஆனா என்னப்பா? பையன் வீட்டுல ஏன் ஒரு வார்த்தை கேட்கணும்ல? பையன் யாருப்பா? பையன் இந்த ஊர் தான். அப்படின்னா குளம் கோத்திரம் இதெல்லாம் பாத்துட்டு இல்ல? எல்லாம் சரியா இருக்குமா? அப்புறம் ஏன் இதை சொல்றதுக்கு தயங்குற? அம்மா, பையன் வேற யாரும் இல்ல, நம்ம கிருஷ்ணா தான். நீங்க ஊன் ஒரு வார்த்தை சொன்னா அவனையும் கேட்டுட்டு நல்ல நாள் பாத்துறேன். ஆடமடையா, இத சொல்றதுக்கு இவ்வளவு நேரமா? நானே உங்ககிட்ட கேட்கலான்னு இருந்தேன். என்ன? கிருஷ்ணாவும் ருக்குவும் பொருத்தமான ஜோடியா இருக்காங்கல்ல? தனனம் 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 என்றே மனசு ஏதோ சொல்லுதே, மனசுக்குள்ளே ஏதோ வந்து மாயம் ஆனதே. உயிரே நேதான், உறவும் நேதான், ஆகாயம் பூமி எல்லாம் சொல்லுமே. தனனம் 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 என்றே மனசு ஏதோ சொல்லுதே. ஒன்றோடு ஒன்றாகி சொர்க்கத்தை காண்போமா?
தான தனன தான தாழ் போட்டு தாகம் தன்னை நான் தேக்கணும் நாயகினியே எப்போ இனி நமக்கு கல்யாணம் தனனம் 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 எனது மனசு ஏதோ சொல்லுதே மனசுக்குள்ளே ஏதோ வந்து மாயம் ஆனதே உயிரே நீதா உறவும் நீதா ஆகாயம் பூமியில் எல்லாம் சொல்லுதே தனனம் தனனம் எங்கே மனசு ஏதோ சொல்லுதே மனசுக்குள்ளே ஆடம்பரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு தீர்க்க சுமங்கலியா வாழ வேண்டிய நீ என்னை விட்டு போயிட்டியம்மா இந்த அண்ணனை விட்டு போயிட்டியா உன் கல்யாணத்துக்கு வாங்குற இந்த புடவைய உப்பணத்துக்கு போத்த வேண்டியதா போச்சு ருக்கு 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 நான் யாருக்கு என்னம்மா கெடுதல் செஞ்சேன் என் மாயில விட்டு போட்டேன் முத்து முத்தம் குண்டு குண்டா இருந்த என் ருக்கு உனக்கு என்ன கெடுதல் பண்ணும் அவளை குத்தி கொண்டுட்டு அவளை என்கிட்ட பிரிச்சிட்டே வெல்கம் மை டியர் சீதாட் உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்ப்பா உனக்கு பிடிச்ச ஸ்வீட் பனாரஸ் சாரி சிங்கப்பூர் ஜீன்ஸ் மைசூர் சில்க் எல்லாம் உனக்காகத்தான் அடடே ஆசையா நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் நீ பிரிச்சு கூட பார்க்க மாட்டேங்கிற சாப்பிடுப்பா ஏமா என்ன ஆச்சு இவளுக்கு அவ கொஞ்ச நாளாவே சரியில்லைப்பா அப்படியா டாக்டர் கிட்ட போலாமாமா அது டாக்டரால சரியாகாதுமாமா என்னது
அவளுக்கு காதல் வியாதி. காதல் வியாதியா? லவ்? நல்லா மாட்டிக்கிட்ட. குட், வெரி குட். பரவாயில்ல ராஜன், என் மகளை லீவுக்காக இங்க அனுப்பி வச்சேன். நீ ரொம்ப வேகமா அவளை கைக்குள்ள போட்டுக்கிட்ட. அவ காதலிக்கிறது என்ன இல்ல மாமா? வேற யாரு? கிருஷ்ணாவ. கிருஷ்ணா? யாருமா அது? இந்த கிராமத்தை சேர்ந்தவரு. ஐயே மாட்டுக்கார, வாய்க்கு வந்ததுல பேசாதீங்க. டேடி அவர் ரொம்ப நல்லவரு, நல்லா பாட்டு பாடுவாரு, சுருட்டு சுருட்டியா தலைமுடி, கமலஹாச மூக்கு, அப்புறம் இந்த கிராமத்துக்கே உரிய ரொம்ப நல்ல குணங்கள், சூப்பர் ஸ்டார் கண்ணு. உனக்கு பிடிச்சிட்டா முடிச்சிட வேண்டியதுதான். இன்னைக்கு அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வா, பேசலாம். டேடி இப்பவே கூட்டிட்டு வரேன். மாமா என்ன சொல்லுங்க நீங்க, போய் போய் அந்த மாட்டுக்காரனுக்கு ரேகாவை கட்டி கொடுக்க போறீங்க? ராஜன், என் பொண்ணை கட்ட வேண்டிய மாப்பிள்ள நீதான். ஆனா இன்னைக்கு அந்த சேலை முள்ளு மேல விழுந்துருச்சு, அதை ஜாக்கிரதையா எடுக்கணும், இல்லைன்னா சேலைக்கு தான் கேடு. ராஜன், இந்த காதலை அவளுக்கே தெரியாம முடிக்கணும். தெரியுமே நீ என்கிட்ட திரும்பி வருவேன்னு. ஆமா, என்ன இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷம்? ஒரு ஸ்வீட் நியூஸ் சொல்றதுக்கு. ஒண்ணு காட்டிலும் ஸ்வீட் நியூஸ் வேற இருக்கா? இருக்கு. அது என்ன? எங்க வீட்டுல இருக்கு. அங்க என்ன இருக்கு? நம்ம ரெண்டு பேருக்கும் அழைப்பு வந்திருக்கு. யாருக்கிட்ட இருந்து? எங்க அப்பா கிட்ட இருந்து. அவர் எங்க இருந்து வந்திருக்காரு? எங்க ஊர்ல இருந்து. என்ன எதுக்கு பாக்கணுங்கிறாரு? உங்க அழக பாக்குறதுக்கோக. ஓகே பாக்கட்டும் வா. இங்க கூட்டிட்டு வந்த உங்களை மாத்திரத்துக்காக. கண்ண மூடிக்கீங்க, கண்ண மூடிக்கீங்க. சரி 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 சரி, மூடிக்கிறேன். என்ன? ஐயோ, அது எதுக்கு இருக்கிற? அது என்னது? ஓ, வாசிக்க போறியா? வாசி வாசி வாசி. சும்மா இருங்க. ஐயோ, அடி மடியிலே கேட்கிறீ. ஐயோ, என் சட்டை வேட்டி அவுத்திட்டியா? ஐயோ அம்மா தாயே, போதும் போதும். இப்ப கண்ணு திறந்து பாருங்க. என்னது இது? என்னமா மாட்டி விட்டுருக்க? இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க தெரியுமா? இப்படியே எங்க அப்பா பார்த்தாருன்னா மயங்கி போய் கீழே விழுந்துருவார். பேண்ட் கீழே விழுது, கெட்டியா பிடிச்சிட்டு என் கூட நடங்க. நீ கவலையே படாத மாப்பிள, என்னைக்கு இருந்தாலும் நீ தான் என் மாப்பிள. அங்க பாருங்க. ஓல்டன் ஓல்டன். என்ன மாதிரி வீடா சத்திரமா? சரி சரி, இவன் தான் அந்த மாட்டுக்கார. கையெடுங்க. கை எடுக்க முடியாதே. கையெடுங்க. ஐயோ, நான் கையை எடுத்தேன்னா பேண்ட் கீழே விழுந்துருமா? என்னெல்லாமோ மாட்டி விட்டு என்னை இம்சப்படுத்துறீங்க. இதே வேட்டி கட்டிக்கிட்டு இருந்தேன்னா சூப்பர் ஸ்டார் மாதிரி இருந்திருப்பேன். இதுலயும் நல்லா தான் இருக்கீங்க, ரொம்ப அழட்டிக்காம வாங்க. கைய கொடுங்க. உன் கையை நான் எடுத்துக்கலையம்மா? ஐயோ, சீக்கிரம் கையை கொடுங்க. என் கையா? அவர் யாரோ கரெக்டா மூஞ்சி மேல விழுந்துச்சு. ஐயோ, அவன் யாரோ இல்ல, அவன்டா, அவரே எங்க அப்பா. அப்பாவா? ஓ, வாங்க. என்னடா ஷூ போட்டு? வணக்கம். மாட்டுக்கார பசங்க எல்லாம் கோட்டை சூட்டு போட்டா இப்படிதான், யாராரு எதாவது போடுறதுல விவசாயம் இல்லாம போச்சு. வாங்கின உதையெல்லாம் மறந்துருச்சா? பிச்சிருவேன். அப்படியெல்லாம் பேசக்கூடாது ராஜா, வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட மரியாதை குறைவா நடந்த கூடாது. நீங்க உட்காருங்க தம்பி. தேங்க்ஸ். உங்க பேர் என்ன சொன்னீங்க? கிருஷ்ணா, டிஷ்யோ கிருஷ்ணா. ஓ கிருஷ்ணா, வெரி குட். என்ன படிச்சிருக்க? ராமாயணம், மகாபாரதம்.
ரொம்ப தமாஷா பேசுற. அதுதான் டிஷ்யம் கிருஷ்ணா. இது வரைக்கும் யாரையும் பார்த்து மயங்காத என் பொண்ணு உங்ககிட்ட மயங்கி இருக்கான்னா நீ ரொம்ப சாமர்த்திய சேலைதான் போல் இருக்கு. எப்படி வளைச்சு போட்ட அவள? என்னப்பா என்னமோ பேசுறீங்க. இங்க பாருப்பா, என் பொண்ணு தங்கத்தாலான பொம்மை ஜாக்கிரதையா பாத்துக்கணும். கவலையே படாதீங்க, தினமும் பாலிஷ் போடுறேன். இது என் பொண்ணுக்காக வாங்கின புது கார். இது என்னோட பழைய காலத்து வண்டி. இது என் பொண்ணோட வீடு. இதுல 10 ரூம்ஸ் இருக்கு. பார்த்துக்கிறதுக்கு 10 வேலைக்காரங்க இருக்காங்க. இதே மாதிரி இன்னும் 10 வீடுகள் மெட்ராஸ்ல நிறைய இடத்துல இருக்கு. எல்லாம் அவ பேர்ல. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு வீடு, அதுல இருக்கிறது ஒரே ரூம் தான். அங்க இந்த மாதிரி வசதி எல்லாம் கிடையாது. அங்க இருக்கிறது ஒண்ணுதான், அன்பு மட்டும்தான். எப்படி மடக்குனவங்க அப்பனே? என்ன டாடி என்னென்னமோ சொல்றீங்க. என் பொண்ணு இங்க எப்படியெல்லாம் வாழறான்னு இவனுக்கு தெரிஞ்சாதானே நாளைக்கு இவன் உன்னை அப்படியெல்லாம் பார்த்துக்க முடியும். இங்க பாருப்பா, என் பொண்ணு பன்னீர்ல குளிக்கிறவ. நாளைக்கு சாக்கடையில விழுந்து இவ சங்கடப்படக்கூடாது. நம்ம தேசத்துல ஜனங்க எல்லாரும் தண்ணீர்ல தான் குளிக்கிறாங்க, பன்னீர்ல இல்ல. அதனால தான் சொல்றேன், பணம் பணத்தோட தான் சேர்ந்திருக்கணும். நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன். நாங்களும் உங்க சம்மதத்தை கேட்கல. பேண்ட் போட்டுக்கவே தெரியாத இவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னமா பண்ண போறான்? உன் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பேண்ட் செட்டு போட்டுருக்கணுமா? மனசு வேணும். உங்களை மாதிரி இருக்கிறவங்களை சிட்டியில் இருக்க வைக்கிறது எங்க மாதிரி கிராமத்து ஜனங்க உழைக்கிற உழைப்பாளதாங்கிறத மறந்துடாத. வாழ்க்கையை நடத்துறது உன் பாக்கெட்ல இருக்கிற பணத்தால இல்லடா, அன்பால. அது எங்க கிட்ட நிறைய இருக்கு. எங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்கு யாராலையும் முடியாது. குரங்கு கையில பூமாலை கிடைக்கிறது ஒண்ணுதான், உன் கையில என் பொண்ணு கிடைக்கிறது ஒண்ணுதான். ஆசைப்படாத ஹைத்திரி சைத்தன் கப் பச்சா திருப்பி அடிக்கிறியா? ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, மனுஷன் என்னதான் சம்பாதிச்சாலும் போற காலத்துல கடைசி நேரத்துல உனக்கும் தேவைப்படுறது 6-3 அடிதான். ஆனா அன்பு இருக்கு பாரு, அது சாகாது, சத்தியம். அதுக்கு எந்த படையாளியும் அதை வெல்ல முடியாது. நீ ஆயுசு முழுக்க காத்திருந்தாலும் என் பொண்ணு உனக்கு கிடைக்க மாட்டான். அவன் முகத்தை கூட உன்னால பார்க்க முடியாது. ஆயுசு முழுக்க எதுக்கியா காத்திருக்கணும்? இந்த டிஷ்யூ கிருஷ்ணா நினைச்சா ஆகாது எதுவுமே இல்ல. என்கிட்டே சேலஞ்சா? ஏய் பணக்காரா, உனக்கு இன்னும் 4 மணி நேரம் அவகாசம் தரேன். எத்தனை பேரை சேர்த்துக்கணுமோ சேர்த்துக்கோ, எவ்வளவு பெரிய கோட்டை கட்டணுமோ கட்டு. நாளை காலையில சூரியன் உதிக்கிறதுக்குள்ள அந்த கோட்டையை இடிச்சிட்டு ரேகாவை நான் தூக்கிட்டு போல. என் பேரு டிஷு கிருஷ்ணா இல்ல. Thank you.
நான் இதை ஒத்துக்க மாட்டேன். இவங்க அப்பா ஒத்துக்கலன்னுதான் நாங்க இந்த முடிவுக்கு வந்தோம். நீ ஒத்துக்கலன்னா எப்படிமா? பெரியவங்களா பார்த்து செய்யறதா கல்யாணம்? அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. ஏ என்ன, எங்க மாமனுக்கு என்ன கட்டி கொடுக்கணுங்கிறது எங்க அப்பாவோட முடிவு. ஆனா அதுல எனக்கு இஷ்டம் இல்ல. இஷ்டம் இல்லாம வாழ்றதை விட சாகிறதே மேல். ஓஹோ, அவ்வளவு தூரத்துக்கு போயாச்சா? இந்த நேரத்துல இவங்க ரெண்டு பேரும் ஓடி வந்ததுல இருந்தே உங்களுக்கு புரியலையாமா? இவங்க அப்பா வாயை மூடுறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன? கல்யாணம். இந்த பொண்ணு கழுத்துல கிருஷ்ணா சீக்கிரம் தாலியை கட்டணும். ஜெகநாதா, எல்லாரையும் எதிர்த்துட்டு வந்து நிக்கிற இவங்களுக்கு ஒரு கல்யாணம் செஞ்சு வச்சுட்டா நாளைக்கு எந்த சக்தியாலையும் இவங்களை பிரிக்க முடியாது. ஒரு நிமிஷம்மா. அம்மா, இந்த தாலி ருக்கு கல்யாணத்துக்கு பண்ணது. இந்த கிருஷ்ணா வாங்கிக்க. சம்மதம் சொல்லுங்க. அம்மா, ஏன் சும்மா இருக்கீங்க? இந்த கல்யாணத்துக்கு சத்திரம் மந்திரம் மேள தாளம் கச்சேரி ஒண்ணும் வேண்டாமா? ஓ ஆசீர்வாதம் ஒண்ணு போதுமா? சரின்னு சொல்லுமா? சூரியன் உதிக்கிறதுக்குள்ள ரேகாவை தூக்கிட்டு வந்துருவேன்னு சொன்னேன், செஞ்சிட்டேன். தாலியும் கட்டியாச்சு, எங்க அம்மா கிட்ட ஆசீர்வாதமும் வாங்கியாச்சு. ஹேய் எக்ஸ் கலெக்டர், பல்லு புடுங்கின பாம்பு என்ன பழி வாங்குறியா? 25 வருஷம் காத்துக்கிட்டு இருந்தியா நீ இந்த வேலை பண்றதுக்கு? தெரிஞ்சிருந்தா ஏ மகன் கையால இவ கழுத்துல தாலி கட்ட சம்மதிச்சிருக்க மாட்டேன். கூடி இருப்பாவ. அம்மா, ஏ என்னன்னு கேட்க கூடாது, வாய மூடிட்டு சும்மா இருடா. என்னம்மா? ஏ மேல ஆளு ஏயா பாத்து நிக்கிற, அவளை கூட்டிட்டு போ. கிருஷ்ணா, ரேகா, அம்மா. தாலி கட்டினதுக்கு அப்புறம் எங்களை யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு சொன்னீங்க, இப்ப நீயே பிரிச்சிட்டியம்மா? ஏம்மா, ஏன் தாலி கட்டி பொழுது கூட விடியல? அதுக்குள்ள அந்த சம்பந்தமே வேண்டான்னு உன்னை வீட்டை விட்டு வெளியே விரட்டிட்டா. ரேகா, அதுக்காகத்தாமா சொல்றது, பெரியவங்க வார்த்தையே கேட்கணும்னு. சரி போட்டும் விடு, நடந்ததெல்லாம் நடந்துச்சு, அந்த தாலிய கழட்டிடு. சொல்றது கேளுமா? கட்டிடு. எல்லா கதையும் முடிஞ்சு போச்சு, இனி எந்த சம்பந்தமும் இருக்கக்கூடாது. மறந்துடு, எல்லாத்தையும் மறந்துடு. அந்த மாட்டுக்கார பைய உன் கழுத்துல கட்டின அந்த தாலிய அறுத்துரு. வந்தவளோட மனசு முத நாளே புண்படுத்தி இப்படி பண்ணிட்டியம்மா? ஏம்மா சொல்லுங்கம்மா, நீங்க இப்படி செஞ்சதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும், அது என்னன்னு சொல்லுங்கம்மா. எங்களோட காதல அநியாயமா நிராகரிச்சு
என்ன நீயே கொண்டுட்டியம்மா. கிருஷ்ணா, நான் சொல்றத கேளு. மரியாதையா அவன் கட்டின தாலிய அறுத்து எறிஞ்சிரு, இல்ல நானே அதை அறுத்து எறிஞ்சிருவேன். அவ்வளவு சுலபமா எடுக்கிறதுக்காக நான் இதை கட்டிக்கலப்பா. தாலிய மட்டும்தானே அவன் கட்டினான், இன்னும் எதுக்காக காத்துக்கிட்டு இருக்க? தாலி கட்டினவ செத்துட்டான்னு அப்பா. அவன் அப்பா யாருன்னு என்னைக்காவது ஒரு நாள் அவங்கிட்ட கேட்டிருக்கியா? அவளோட அப்பா யாரு? அவர் ஏன் இப்படி பேசினாரு? அவர் பொண்ணு கூட நான் ஏன் வாழக்கூடாது? கிருஷ்ணா, கலெக்டர் பதவியே விட்டுட போறேங்கறியே, திடீர்னு ஏன் இந்த முடிவுக்கு வந்த யசோதா? என் வயித்துல வளர்ற உங்க குழந்தைக்காக நாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்றதுக்காக. அதான் ரிசைன் பண்ண போறேன். டிவியில் நியூஸ் கொடுத்தியா? அது கண்டிப்பா நடக்காது. ஓ வாங்க ராஜகோபால், வாங்க உட்காருங்க. டிவி நியூஸ் உங்க காதலே விழுந்துருச்சா? டிவியில வர்றதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாம போயிடுச்சு. தெரிஞ்சிருந்தா அந்த நியூஸ் டிவியில வர விட்டுருக்க மாட்டேன். எதுக்கு? அதாவது நீ என் கம்பெனிக்கு வாங்கி கொடுத்த கான்ட்ராக்ட் இன்னையோட முடிஞ்சு போயிடுங்கிற விஷயத்த பாவன் நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். அந்த கான்ட்ராக்ட் பத்திரம் உன்னாலேயே முடிஞ்சிருச்சுங்கிறத நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் யோசனை பண்ணிதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். இதை நம்பி நான் 15 பேர்கிட்ட எக்ரிமெண்ட் போட்டிருக்கேன், அதெல்லாம் என்ன ஆகிறது? கேன்சல் பண்ணுங்க. அவங்க கிட்ட நான் வாங்கின அட்வான்ஸ்? அட்வான்ஸ் நீங்க எனக்கு எந்த அட்வான்ஸும் கொடுக்கலையே. நீங்க வாங்கின பணத்துக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? இப்படி எல்லாம் சொல்லிட்டா நான் ஏமாந்து போயிடுவேன்னு நினைக்கிறேன். இந்த அக்ரிமெண்ட்ல ஒரு கையெழுத்து போடு. என்ன இது? இன்னும் 5 வருஷம் நீங்க கலெக்டரா இருந்து என் கம்பெனிக்கு வேண்டிய ஒத்தாசைகள் பண்றீங்கன்னு எழுதியிருக்கேன். புரியுது. நான் ராஜினாமா பண்ண பதவியில திரும்ப சேரதா எனக்கு ஐடியாவே இல்ல. உங்க ஐடியா எப்படி வேணா இருக்கட்டும், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்காக இன்னும் 5 வருஷம் நீங்க கலெக்டரா இருந்தே ஆகணும். மறுபடியும் இது பிளாக்மெயில் இல்ல, பிசினஸ். உனக்கு இவன் வேணும்னா இதுல கையெழுத்து போடு. இதுக்கு மேல உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லையா? உன்னை எப்படி வெளியில அனுப்பணும்னு எனக்கு தெரியும். எப்படி மூட வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். சத்தம் போடாத. உனக்கு உன் புருஷன் உயிரோட வேணும்னா அந்த பத்திரத்துல கையெழுத்து போடு. நீ சேர்ந்து வாழ போறியா? யாரையும் அடிக்க கூடாது. ஏ மேல ஆள அருவாளை கீழே போடு, கீழே போடு. இன்னைக்கு என்ன செய்யணும்னு நினைச்சியோ நான் அதை அன்னைக்கே நினைச்சப்பா. அப்ப என்கிட்ட பணம் இருந்தது, பதவி இருந்தது, மரியாதை இருந்தது.
அதையெல்லாம் விட்டுட்டு இந்த கிராமத்துல வாடுறதுக்காக வந்தேன். அந்த கெட்டவங்க நிழல் கூட ஓ மேல படக்கூடாதுங்கிறதுக்காக உன் கையில குழலை கொடுத்து ஆடு மாடுங்க நடுவுல விளையாட விட்டேன். எதுக்கு? நீ சிரிச்ச பூவா இருக்கணுமே தவிர குத்தம் உள்ளா இருக்க கூடாது. நீ தலைவனா வாழணும், கோலகாரனா மாறக்கூடாதுப்பா. கிருஷ்ணா, நீ நல்ல பேரோட வாழணும், சத்த வெறியோட வாழக்கூடாதுப்பா, வாழக்கூடாது. நீயாவே தாலி அறு தெரிஞ்சிரு. இல்ல என்னடா குழந்தை விளையாட்டு நினைச்சுக்கிட்டீங்களா? அவ என்னமோ கட்டுவானா, இவ என்னமோ அறுத்தறிவானா? ஒரு பொண்ணு கழுத்துல ஒரு தடவை தாலி விழுந்துட்டா அத அவ அறுக்க மாட்டா. அவ புருஷன் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது அவ கழுத்துலதான் இருக்கணும். அதுதான் நம்ம சம்பிரதாயம். நீ இந்த விஷயத்துல தலையிடாத, உனக்கு எதுவும் தெரியாது. தெரிஞ்சு ஒண்ணும் ஆக வேண்டிய அவசியமே இல்லடா. அந்த பையன் நிறுத்துடா, நல்லவனோ கெட்டவனோ அவளுக்கு தாலி கட்டின புருஷன், அந்த தாலி அறுத்தறிய யாருக்கு உரிமை இல்ல. அதை இந்த நான் சொல்றத கேளு. உன் கழுத்துல தாலி இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி, நாளைக்கு விடிஞ்சா உனக்கும் ராஜனுக்கும் கல்யாணம் நடக்க போறது நிச்சயம். எவ்வளவு நேரம் தாமா அழுதுகிட்டு இருப்பேன். சொல்லக்கூடாது. வேற என்ன சொல்றது? மனசுல இருக்கிறவரை வேட்டை விட்டு துரத்திட்டாரு அப்பா. என்ன வேற ஒருத்தரோட சேர்த்து வைக்க பாக்குறாரு. அழக்கூடாதுமா, அழக்கூடாது. உன் கழுத்துல தாலி இருக்கும்போது நீ எதுக்குமா பயப்படுற? இப்பவே புறப்பட்டு உன் புருஷ வீட்டுக்கு போமா. நீ தாலி கட்டிக்கிட்டது நல்லதா போச்சுமா, உடனே புறப்பட்டு போமா. போ. நேத்து ராத்திரி இங்கிருந்து போன உடனே நீ அந்த ஜாதியோட சேர்ந்துட்ட. ஆனா நேத்து ராத்திரி உங்களை சாட்சியா வச்சு என் கழுத்துல விழுந்த இந்த தாலிக்கு? அது நீ யார் பொண்ணுன்னு எனக்கு தெரியாததோட தப்பு. அவருக்கு மகளானது என்னோட தப்பு இல்ல. தப்பு யாரோடங்கிறது கேள்வி இல்ல. உங்க தப்புக்கா தண்டிக்கப்படுறவங்க நாங்க. அதுக்கு இன்னும் பதில் கிடைக்கல. என்ன பதில்? ஒரு பொண்ணே, ஒரு பொண்ணுக்கு தானே முன்ன நின்று கட்டிவிட்ட இந்த தாலிக்குரிய பதில். தேவையில்லாதது தூக்கிறியதா? உனக்கு தெரிஞ்சிருக்குமே. அதை தீர்மானிக்க வேண்டியது நீங்க. அது நீங்களே அறு தெரியலாமே. கட்டுன்னு சொன்னவங்களே அறு தெரியறதுக்கு தயங்கும் போது கட்டிக்கிட்ட ஏன்னால என்னத்த? வேணும்னு வந்தவளை வேண்டான்னு ஒதுக்கி தள்ளுறீங்களே, அப்புறம் வாழறதுக்கு ஆசை எங்கிருந்து வரும் சொல்லுங்க? பிறந்த வீட்ல இருந்து வந்த பொண்ணுக்கு புகுந்த வீடு இல்லைன்னு சொன்னா அவளுக்கு இருக்குது ஒரே வழி. ரேகா, வலது காலை எடுத்து வச்சு உள்ள வாமா. என்னுடைய மகளை என்கிட்ட இருந்து பிரிச்ச அந்த பாவிங்களை விட மாட்டேன்.
மறந்தோடனும் கனவுகள் நினைவாகணும். தாயே உனை வேண்டியே உன் அருளை நாடினே. ஆத்தா புகழ் பாட வேணும், நல்ல சூடமேற்றி வேண்ட வேணும். ஆத்தா புகழ் பாட வேணும், நல்ல சூடமேற்றி வேண்ட வேணும். நம்ம வாழ்வும் நம்ம வளமும் அந்த தெய்வத்துக்கே நன்றி சொல்லி பாடணும். ஆத்தா புகழ் பாட வேணும், நல்ல சூடமேற்றி வேண்ட வேணும். கண் பட்டதோ ஆசை மனம் சுட்டதே, விதியின் சதி என்பதா தணலில் மெழுகானதே. தாயின் திருவடியை நாடிவா, அவளின் திருப்புகழை பாடிவா. தீவினையாவுமே தீருமே, தாயின் திருவருள் துணை சேருமே. நம் வாழ்க்கையே என்றும் அவள் கையில்தான், அவள் இன்றியே ஒன்றும் அசையாதட. நம்ம வாழும் நம்ம வளமும் அந்த தெய்வத்துக்கு நன்றி சொல்லி பாடணும். ஆத்தா புகழ் பாட வேணும், நல்ல சூடமேற்றி வேண்ட வேணும். ஆத்தா புகழ் பாட வேணும், நல்ல சூடமேற்றி வேண்ட வேணும். திருப்பி வாங்குற வரைக்கும் கிருஷ்ணா ஒருத்தனையும் அடிக்க மாட்டாமா? கிருஷ்ணா அடி
Hey!